கம்மஞ்சோறு போட்டு அந்த கூட்டு சார் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, கரூர் வந்திருக்காங்க. இந்த கொங்கு பெல்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கொங்கு பெல்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஈரோடு சமையல் தான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். கடந்த 6 மாதமாக பார்த்தீங்கன்னா, ஈரோடு, கோயம்புத்தூர், சேலம், பொள்ளாச்சி, கவுண்டம்பாளையம், இந்த மாதிரி ஒரு ஊர் ஸ்பெஷல் ரெசிபி பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி இன்றைக்கி வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா கரூர். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கம்பு சாதம் கூட்டுச்சாறு சொல்கிறாங்க. கிராமத்துல எல்லாம் வந்து தோரம்பருப்பு போட்டு ரொம்ப ஈஸியாக செய்வாங்க. இந்த கம்பு சாதத்துக்கு நல்லா சுட சுட ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த கூட்டுச்சாறுனா என்ன? இந்த கூட்டுச்சாறு அப்படின்னாவே அந்த பருப்போட வாசம், அந்த அந்தரப்பட்டி ஜாமான்லாம் வாசம் வரணும், அதுதான் கூட்டுச்சாறு. இந்த கரூர், அரவக்குறிச்சி சுற்றி இருக்க கிராமங்கள்லாம் வந்து இந்த மாதிரி கூட்டுச்சாறு செய்வோம் நாங்கள். இது வந்து எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த ரெசிபி. இந்த கூட்டுச்சாறு எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியல. இந்த கூட்டுச்சாறு பண்ணும்போது பர்டிகுலராக நம்ம நினச்சோம் ஒரு காய்கறி வச்சு கூட்டு பண்ண போகிறோம், அப்படிலாம் இல்லையா. இந்த கூட்டுச்சாறு பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு வச்சு பண்ணுறாங்க. இதெல்லாம் கூட்டி சேர்க்கறனால தான் இதுக்கு பேர் கூட்டுச்சாறு. அதே டைமில் இந்த ரெசிபிக்கு வந்து சக்தி மசாலா சாம்பார் பொடி வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த சாம்பார் பொடி யூஸ் பண்ணும்போது அது என்ன பக்கத்தில் யூஸ் பண்ணும், எதுக்காக அந்த சாம்பார் பொடி ரொம்ப இம்பார்ட்டன்ட்? இந்த சாம்பார் தூள்லேயும் வந்து நம்ம சீரகம், மிளகு, மல்லி எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் அந்த பருப்பு எல்லாம் சேர்த்து அரைக்கிறதுனால அந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், நல்லா வாசமாக இருக்கும். இந்த ரெசிபி பண்ணும்போது நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் டிப்ஸோட கேட்டு தெரிஞ்சுட்டு வீட்டில் சமைச்சா ரொம்ப நல்லா இருக்குல்ல. இந்த கம்மஞ்சோறு போட்டு மோர் போட்டு கடிச்சிக்கிட்டு அது சின்ன வெங்காயம் இருந்தால் போதுங்க, தொட்டுக்கிறதுக்குலாம் எதுவுமே வேண்டாம். தேவையில்லை சொல்லும் போது நான் கூறுது. இந்த கம்பு சாதம் பண்ணும்போது பர்டிகுலர் என்ன பண்ணனா, அந்த கம்பில் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளிச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்சியில் லைட்டாக குறக்குறன்னு அரைச்சி அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு வேக வச்சு பண்ணுறாங்க. அது எப்படி வேக வைக்கிறாங்க, அந்த சாதம் எப்படி கரெக்டாக பக்குவமாக வேக வச்சு எடுக்கிறாங்க? கம்பு வந்து உடலுக்கு குளிர்ச்சி, அதனால் கம்மஞ்சோறு வந்து வெயில் காலத்தில் நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டா இந்த அம்மையெல்லாம் போடாது, வெயிலுக்கு கொப்பளமெல்லாம் வராது, அதனால் கம்மஞ்சோறு அடிக்கடி சேர்த்துக்கலாம். உண்மையாகவே எனக்கு ஃபஸ்ட் டைம் நல்ல ஒரு அனுபவம், ரியலி வெரி குட் ரெசிபி இந்த கம்பு சாதம் கூட்டுச்சாறும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சுட சுட சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் எவ்வளவோ 5-star ஹோட்டல் ரெசிபிஸ்லாம் நிறைய செய்கிறீங்க, சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் எங்கள் கொங்கு தேச கம்மஞ்சோறும் கூட்டுச்சாறும் சாப்பிட்டு பார்த்து இவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்கிறது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குன்னு தான் சொல்லணும். டக்குன்னு பண்ணக்கூடிய ரெசிபி, நம்ம வீட்டில் யார் கெஸ்ட் வந்தாலும் இந்த மாதிரி ரெசிபிலாம் பண்ணோம்னு சொல்லி சொன்னாங்க. இது மீதி இருந்துச்சுன்னா நம்ம நைட்டு கோதுமை தோசை ஊற்றுனா தொட்டுக்கிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். கோதுமை தோசை, கோதுமை தோசை. ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக பண்ணுற அந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சு போகிறோம். வாங்க, இந்த ரெசிபி நம்ம சொல்லித்தரப்போகிறாங்கன்னா திருமதி சரசம்மா. சரசம்மா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அவங்க வந்து சரச சமையல் சொல்லி ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லை, அவங்க கிட்ட ஒரு 5-6 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட தான் இந்த ரெசிபி பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்களும் வந்து இந்த கொங்கு பட்டில் ஏகப்பட்ட ரெசிபிகளை பண்ணிட்டு வராங்க. ஸோ வாங்க, அவங்கள போய் மீட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு யூனிக்கான நல்ல ரெசிபி நம்மளுக்கு காமிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பக்கபலமாக இருக்கிறது யாருக்குன்னா சக்தி மசாலா, அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. வாங்க, இந்த கம்பு சாதம் அதுக்கப்புறம் கூட்டுச்சாறு எப்படி ரெடி பண்ணு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம், போகலாம். வணக்கம். வணக்கம் தீனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோம், வீட்டில் வந்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. எனக்கு ரொம்ப சந்தோஷம், கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் கழிச்சு வரோம். இன்னைக்கு உங்க ஊருக்கு வந்திருக்கோம், கொங்கு பெல்ட்டுக்கு, திருப்பி கரூருக்கு. என்ன பண்ண போறோம் இன்னைக்கு? எங்க கொங்கு ஏரியா கம்பு சாதமும் கூட்டு சாதமும் உங்களுக்கு செஞ்சு கேட்ட போறேன். இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணு சொல்லி பார்க்கலாமா? பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? சொல்லு. இன்றைக்கி நம்ம கம்பு சாதமும் கூட்டு சாறும் செய்ய போகிறோம். கம்பு சாதத்துக்கு நாட்டு கம்பை எடுத்து வச்சுருக்கேன். கூடவே கூட்டு சாறு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். துவரம்பருப்பு 100 கிராம் எடுத்துக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, புளி, நெல்லிக்காய் அளவு, காஞ்ச மிளகாய் 2, தனியா 1 டேபிள்ஸ்பூன், சின்ன வெங்காயம் 20 வெங்காயம் 1/2 தட்டி எடுத்துக்கணும், பூண்டு 1/6 பல் 1/2 தட்டி எடுத்துக்கணும். இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, காஞ்ச மிளகாய் 2, பெருங்காயம் சிறிதளவு, தக்காளி 1, உப்பு தேவைக்கு, சாம்பார் தூள் சிறிதளவு, மஞ்சள் தூள் சிறிதளவு, நல்லெண்ணெய் விட்டு தாளிக்கிறோம். இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் சொல்லிட்டீங்க, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு நம்ம கம்மஞ்சோறு, அதாவது எங்கள் ஊர் வழக்கில் கம்மஞ்சோறுன்னு தான் சொல்லுவோம், கம்பு சாதம். கம்பு சாதம், ஓகே. கம்பில் வந்து காட்டு கம்பு, காலேஸ்திரி அதாவது மொட்டைக்கம்புன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லெலாம், 2 வகையான கம்பு இருக்குது. இப்போ வந்து காட்டுக்கம்பு அப்படிங்கிற நாட்டுக்கம்பு வந்து பெரும்பாலும் கிடைக்கிறது இல்லை, ரெண்டுமே கலந்த ஒரு கம்பு தான் இப்போ கிடைக்குது. இது வந்து இப்போ தோலெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ண கம்பாகவே கிடைக்குது எல்லா ஊர்கள்லேயுமே. இந்த தோலோடு வாங்கினா அதை நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து ஒரு 10 நிமிஷம் பெசரி வச்சுட்டு மிக்சியில் ஜஸ்ட் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு புடச்சிட்டோம் அப்படின்னா
அந்த தோல் எல்லாமே வெளியில் வந்துடும். சரி ஓகே. அதுக்கப்புறம் அதை நம்ம மறுபடியும் தண்ணி தெளிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு மிக்சியில் அரைச்சிட்டு கொஞ்சம் பவுடர் ஃபார்மில் அதாவது குறைக்குறப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம செய்ய போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம சுத்தம் பண்ணியே இருக்கிறதால இதை தண்ணி தெளித்து பெசரி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் ஆனோடனே மிக்சியில் அரைச்சிட்டு செய்யணும். ஓகே. என்ன பக்குவத்தில் இருக்கிறோம்? கொஞ்சம் குறைக்குறப்பாக அரைச்சிக்கணும். குறைக்குற பக்குவம்னா நான் பொதுவாக கேட்பேன் ஒரு 80%, 50% அந்த மாதிரி சொல்ல முடியுமா? ஒரு 75% 75% அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உலை வச்சுட்டு போட்டு கொதிக்க வச்சு கம்பு சாதம் செய்கிறோம். குக்கரில் செய்கிறதா இருந்தாலும் நம்ம குக்கர்லேயும் செஞ்சுக்கலாம். சரி ஓகே. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கம்பை தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் பெசரி வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி குறகுறப்பாக பக்குவமாக அரைச்சிக்கிட்டோம். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். 1 பங்குக்கு 3 பங்கு தண்ணி, 1 டம்ளர் எக்ஸ்ட்ராவே வச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம், தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த கம்பை போட்டணும். இப்போ அரைச்சி வச்ச கம்பை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸு, இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டால் கட்டி பிடிக்கும். ஆனால் வந்து கேழ்வரகு அதிகமாக கட்டி பிடிக்கும், கம்பு கட்டி பிடிக்காது. இருந்தாலும் 1/4 டம்ளர் இதில் பச்சை தண்ணி சேர்த்துட்டு நம்ம கிளறும்போது சுத்தமாக கட்டியே பிடிக்காது. சரி ஓகே. நான் போடுவேன் உங்களுக்கு. ஆ, நீங்கள் மிக்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே தினா. ஓகே டன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இந்த அரைச்ச கம்பு பவுடரை இதில் சேர்க்குறோம். கொஞ்சமாக சேர்க்குறோம். ஸோ ஒரே டைமில் போட்டாலும் அது வந்து என்ன வேணால் கெட்டி ஆகிடும். அவ்வளோதான் கொஞ்சம் இருக்கு. இப்போ நல்லா கைவிடாமல் இதை கிளறிக்கணும். ஓகே. இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கணும். நல்லா கலந்து அப்போ கூட 1-2 லைட்டாக கெட்டி ஆகுது, லேசாக வரும். கேழ்வர அளவுக்கு கம்பு வந்து கட்டி பிடிக்காது. ஓகே. கேழ்வர அளவுக்கு ஆனால் மிக்ஸ் பண்ண உடைய ஆரம்பிச்சு. இப்போ இது மாதிரி கம்பு போட்டு பிறகு நம்ம வந்து வேக வைக்கிறது வந்து எந்த பக்குவத்தில் வேக வச்சா கரெக்டாக இருக்கும்? இந்த மாதிரி கொஞ்சம் குளகுளாக பக்குவோம். இப்போ வந்து கொஞ்சம் குளகுளப்பாக இருக்குது, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரணும். ஓகே. சரி, எப்பெல்லாம் பண்ணுவீங்க இந்த மாதிரி சாதலாம்? வீட்டில் சொந்த பந்தம் சேரும் போதா இல்லை நார்மலாக வீட்டில்? வெயில் காலத்தில் பெரும்பாலும் வந்து இந்த கம்மஞ்சோறு தவறாமல் இருக்குங்க. ஒரு நாள் செஞ்சு வச்சுட்டா தண்ணி ஊற்றி வச்சுட்டா இது ஆறினதுக்கு அப்புறமா உங்களுக்கு உருட்டி தண்ணிக்குள்ளே போடுற அளவுக்கு வந்துடும். நல்லா வந்துடும். அதனால உருண்டை பிடிச்சி தண்ணியில் போட்டு வச்சுட்டா அடுத்த நாள் அந்த புளிச்ச தண்ணி கொஞ்சம் ஊற்றி இந்த கம்மஞ்சோறு போட்டு மோர் போட்டு கடிச்சிக்கிட்டு அது சின்ன வெங்காயம் இருந்தால் போதுங்க, தொட்டுக்கிறதுக்குலாம் எதுவுமே வேண்டாம். சொல்லும் போது நான் கூறுது சின்ன வெங்காயம், அப்புறம் சின்ன வெங்காயம், மோர் மிளகாய் கிடைச்சிக்கலாம். சரி. இப்போ இந்த மாதிரி கம்பஸ்டோ ரெடி பண்ணிட்டு நான்வெஜ்னா எந்த மாதிரி நான்வெஜ்னா தொட்டு சாப்பிட்றது நல்லா இருக்கும்? நான்வெஜ் வந்து கருவாடு கத்திரிக்காய் குழம்பு வச்சா நல்லா இருக்கும். சரி ஓகே. அப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு நல்லா இருக்கும். ஓகே தான். இது ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனுக்காக நான் கேட்டாதான். ஓகே. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வரோம். இந்த மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ரைஸ் வந்து கொதிக்க இந்த இடத்துல அந்த கெட்டி ஆகுது. அந்த கெட்டி ஆகும்போது அந்த சாதம் எதுனாவது லம்ஸ் மாதிரி இருந்ததுன்னா அப்போ அந்த டைம்ல லைட்டாக ஸ்மாஷ் பண்ணுங்க. அப்படி கரண்டிலேயே போட்டு அப்படியே சரியாயிரும். இது குக்கரில் போட்டுறா எவ்வளோ தண்ணி வைக்கிறது நீங்கள்? இது குக்கரில் செஞ்சால் 1 பங்கு, அதாவது இந்த டம்ளரில் எடுக்கிறோம் அப்படின்னா மட்டமாக எடுத்தோம்னா 2.5 பங்கு தண்ணி போதும். ஓகே. எத்தனை விசில் இருக்கணும்? 1 விசில் வச்சா போதும். அதாவது 3/4 பதம் வெந்ததுக்கு அப்புறம் 1 விசில் வச்சு இறக்குனா போதும். ஓகே. ஒன்றுல 2 கரெக்டாக இருக்குமா? 2 கரெக்டாக. ஓகே டன். இப்போ இதுனா 3 பங்கு தண்ணி. 3 பங்கு தண்ணி. ஓகே. ஆனால் என்னோட சஜஷன் மஞ்சட்டி மட்டும் தான். ஓகே டன். கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருக்கு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் லைட்டாக. அதாவது எக்ஸஸாக வச்சுருக்க அந்த தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றி திருப்பி வந்து குக் பண்ண ஆரம்பிக்கிறோம் இந்த இடத்துல. ஆனால் 1:3 தான் ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் வச்சோம். ஆனால் கொஞ்சம் அந்த கம்போட வித்தியாசத்துக்கு கொஞ்சம் தண்ணி மாற்றம் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறோம். அந்த காலத்துலலாம் திடுப்புன்னு சொல்லுவாங்க. துடுப்பு நீங்கள் சொல்லுவீங்க? வெள்ளத்து போட்டுருவாங்க. ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டதெல்லாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி மரக்கரண்டி வச்சு கிளறும்போது அந்த கட்டி எல்லாம் வந்து நல்லா ஒன்று போல கரைஞ்சிட்டு வருது பாருங்களேன். ஓகே. 1-2 கட்டி தான் இதில் வரும் கம்மஞ்சோறு கிளறும்போது. அதுவுமே வந்து இந்த மாதிரி கரண்டியில் கிளறும்போது சுத்தமாகவே இருக்காது. ஓகே ஓகே.
அது கவனமாக வந்து நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மண்சட்டியை பிடிச்சி போய் கிண்டுறது ஒரு பெரிய வேலை. நான் பிடிக்க நானே பண்ணவா? இல்லை பரவாயில்ல. ஆனால் அந்த துடுப்பு சொல்கிறீங்கள அது பட்டையாக இருக்கும்ல? ஆமாம், பட்டையா. அந்த பட்டையாக இருந்தால் தான் போட்டு மிக்ஸ் பண்ண கரெக்டாக நல்லாயிருக்கும். வீட்டிலேருந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஓரளவுக்கு இந்த பக்குவம் வந்துருச்சு தினா. இப்போ முக்கால் பதம் வெந்துருச்சு. இப்போ இந்த கட்டியெல்லாம் இல்லாமல் முக்கால் பதம் நம்ம வந்து வேக வச்சிட்டோம். ஓகே, இப்போ இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் சுற்றி எடுத்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் அப்படியே சிம்லேயே விட்டுட்டோம்னா நல்லா வெந்துடும். தம் போடுற மாதிரி தான். சரி, ஓகே. அப்போ தம் போடலாமா? ஆ, ஓகே. இப்போ தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். அந்த ஆவி எப்படி மேலே வருது பார்த்தீங்களா? கம்பு சோறு வெந்தாலே நல்லா வாசம் கொடுக்குது. இப்போ நல்லா பிரட்டி விட்டுலாம். ஆ, சரி, ஓகே. இப்படி தான் கெட்டியா இருக்குமா? கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை பாருங்கன்னா. பாருங்க, கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. தெரியுது, ஓகே. இப்போ கொஞ்சம் கொழகொழப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ஆற ஆற நல்லா கெட்டி கொடுக்கும். ஓகே, நல்லா கையில் ஊருட்டும் போது நல்ல உருண்டையாக வரும். ஆ, சரி, ஓகே. கிளறும் போது உங்களுக்கு வாசம் வருதா? நல்லா வாசம் வருது. கம்பம் சோறோட வாசம் வருது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கீழே அடி பிடிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டு வச்சு தான் நான் வந்து இப்போ தம் போட்டிருக்கேன். ஓகே, அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. பாருங்கள், நீங்கள் ஓரத்துலலாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ரைட் ரைட் ரைட். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் இதை இறக்கி வச்சுட்டு நம்ம இப்போ தோரம்பரு போட்டு கூட்டு சாறு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு செய்கிறோம். சரி, ஓகே. இப்போ எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த சாறு கூட்டு சாறு கூட்டுச்சாறு அது பண்ண ஆரம்பிக்கலாமா? ஓகே. கம்பஞ்சோறு போட்டு அந்த கூட்டு சாறு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு வேற லெவல், வேற லெவலில் இருக்கும். ரியலி வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையாக கடலுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ட்ராவல் பண்ண வரும்போது ஒரு ஒரு வீட்டு கை பக்கம் நான் சாப்பிடும்போது கடலுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே வந்து நம்ம வீட்டு சைட்லேயே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகியிருப்போம். அதுவும் நல்ல சாப்பாடு தான். ஆனால் ஒரு ஒருத்தர் கைப்பக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷல் சாப்பிடும் போது உண்மையாகவே கடவுள் நன்றி. ஐட்டலாம் இல்லையா? பிளஸ்ஸிங் தான் அது. கண்டிப்பாக தினா. இப்போது அந்த கம்ப சோறை எடுத்து வச்சு அதுக்கப்புறம் தட்டு வச்சுருக்கேன். என்ன பண்ண போகிறோம்? இப்போ கூட்டு சாருக்கு அரைச்சிட போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த தோரம்பருப்பை ஊற வச்சுருக்கீங்களா? அது என்னது? இப்போ இதை கழுவிட்டு சும்மா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். அதிகமான நேரம் ஊற வேண்டியதில்லை. இப்போ இதோட இன்னும் கொஞ்சம் பொருட்கள்லாம் சேர்த்துறோம். சேர்த்து இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடுறோம். ஓகே, டன். இது கூட வேறு என்ன போடுறோம்? சீரகம், மிளகு, மல்லி, ஓகே, மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் இது எல்லாமே போடுறோம். சரி, ஓகே, டன். இதுக்கப்புறம் வர கொத்தமல்லி நல்லா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். சரி, ஓகே. மல்லி வர, மல்லி. இதுக்கப்புறம் சீரகம் வேணுமா? சீரகம் 1 டீஸ்பூன் போட்டால் போதும். ஓகே. இப்போ மிளகு 20 மிளகு போட்டால் போதும். ஓகே, எவ்வளோ போடுறீங்க? 20. சரி, ஓகே. இதுக்கப்புறம் பூண்டு வேணுமா? பூண்டு. ஆ, இந்தாங்க பூண்டு. அரைக்கிறதுக்கு 1 7 பல் போட்டுக்கலாம். சரி, ஓகே. இதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் 2. சரி, ஓகே. இது கூட பச்சை கருப்பு போடுற? கருவேப்பிலை. உப்பு போடுவோமா? இல்லை, உப்பு குழம்பு கொதிக்கும் போது தான் போடணும். ஓகே. கருவேப்பிலை தாளிக்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். சரி, ஓகே. இது கூட வேற என்ன தேவை? சின்ன வெங்காயம். எவ்வளோ தேவை? 10 நம்பர் இருந்தால் போதும். இந்தாங்க, அவ்வளோதான்ல. புளி. ஓகே, புளி வந்து 1 பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு. இதை தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு போடும்போது சீக்கிரமாக அரைபட்டுறோம். இப்போ புளி சேர்த்துக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டிருக்கோம். இப்போ அரைக்க போகிறோமா? இதை அரைச்சிட போகிறோம். அரைக்கிற பக்குவம் என்ன? நைஸாக இருக்கணுமா? குறைப்பாக அரைச்சிக்கணும். எந்த பக்குவத்துக்கு? 80% 80. கூட்டு சாறு சொல்லும்போது எனக்கு காய்கறி சேர்ப்பான்னு நினச்சேன். ஆனால் இந்த இடத்துல காய்கறிலாம் சேர்க்கல. இது எல்லாம் கூட்டி சேர்க்கறனால தான் இதுக்கு பேர் கூட்டு சார். சரி, ஓகே, டன் டன் டன். இப்போ துவரம்பருப்பு அந்த நம்ம எடுத்து வச்ச பொருட்கள் எல்லாமே அரைச்சிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் குறைக்குறப்பாக நம்ம அரைச்சிருக்கோம். இப்போ தாள் சரலாம். ஓகே, அதே டைமில் அம்மிக்கல்ல வச்சு என்ன பண்ணனா, அந்த வெங்காயத்தையும் அந்த பூண்டு தனியாக இடித்து எடுத்துருக்காங்க. இதுக்காக அப்படி பண்ணீங்க? இடித்து போட்டால் தான் இந்த குழம்புக்கெல்லாம் நல்ல வாசம் வரும். அதுலேருந்து அந்த நீர் பிரிஞ்சு குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக வந்து இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் வந்து கிராமத்து ஸ்டைலில் செய்கிற எல்லா குழம்புக்குமே வெங்காயம் பூண்டு தட்டி போட்டால் நல்லாயிருக்கும். சரி, ஓகே, நல்ல விஷயம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுங்க, நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். கடுகு தாளிச்சுக்கிறோம். ஓகே, அந்த கடுகு போடுறோம். கரெக்டான சூடு வரும்போது கடுகு போடுறோம். இதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். சரி, ஓகே. இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக வாசத்துக்காக சீரகம் சேர்க்குறோம். சரி, ஓகே, டான்.
இப்போ காஞ்ச மிளகாய் ஒன்றே ஒன்று கிள்ளி சேர்த்துக்கிறோம். அதாவது தாளிப்பு ஃபஸ்ட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், அப்புறம் பச்சை கறுப்பு இல்லையா? காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு லேசாக செவந்து வந்ததுக்கப்புறமா வெங்காயம் பூண்டு போட்டுட்டு தான் கருவேப்பிலை போடுறோம். ஓ அப்படியா, சரி. கருவேப்பிலை அப்போ தான் வந்து கருக்காமல் இருக்கும், இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் போட்டாலும். ஓகே. இப்போ இடித்து வச்ச சின்ன வெங்காயம், ஓகே, இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் தான் இந்த கூட்டுசாறு நல்லாயிருக்கும். ஓகே. இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் வந்து சின்ன வெங்காயம் அதுவும் கொஞ்சம் நிறையவே போடணும். சரி ஓகே. பூண்டு இப்போ இடித்தது சேர்த்தாச்சு. சரி ஓகே. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதிலேயே சேர்த்துக்கலாம். இந்தாங்க துவரம் பருப்பு சேர்க்கறதால பருப்பு வந்து வாயுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக வந்து நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்குறோம். சரி ஓகே. எவ்வளோ போடுறோம்? ஒரு ரெண்டு சிட்டிகை. சரி, லைட்டாக, அதாவது ஒரு டீஸ்பூனில் ஒரு அரை டீஸ்பூன் சொல்லலாம். லைட்டாக. இப்போ வெங்காயம் பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். சரி ஓகே. இப்போ இது குக் பண்ணுறது வந்து எப்படி, நல்லா வதக்கணுமா இல்லை வெங்காயம் பூண்டு முழுசாக திரியணுமா? இல்லை, ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். ஆனால் பாதி வதங்கிட்டு இருக்கும் போதே இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். சரி ஓகே. ஒரே ஒரு தக்காளி தான் சேர்க்கணும், அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஓகே. ஏன் அதிகமாக சேர்க்கக்கூடாது சொல்கிறீங்க? தக்காளி அந்த குழம்பு வாசத்தை அடைக்கிறோம். அதுவும் முந்தியெல்லாம் கிராமத்தில் செய்யும்போது தக்காளியே சேர்க்க மாட்டாங்க. தக்காளி அதிகமாக போட்டால் தக்காளி குழம்பு மாதிரி டேஸ்ட் போயிடும். இந்த கூட்டு சாறு அப்படின்னாவே அந்த பருப்போட வாசம், அந்த அந்தரப்பட்டி ஜாமான்லாம் வாசம் வரணும், அதுதான் கூட்டு சாறு. அதனால் தக்காளி புளிப்பு அதிகமாக இதுக்கு இருக்கக்கூடாது. புளியும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம், ஒரு தக்காளி சேர்த்துருக்கோம், போதுமானது. போதும். ஸோ இந்த தக்காளி நாட்டு தக்காளியா பெங்களூர் தக்காளியா? இப்போ நாட்டு தக்காளி கிடைக்கிறது இல்லை, பெங்களூர் தக்காளி தான். பெங்களூர் தக்காளி. சாதாரண நாட்டு தக்காளியாக இருந்தால் இந்நேரம் வந்து நல்லா மசிஞ்சு வந்திருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு 2-3-4 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா தான் இப்போ நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம சாம்பார் தூளும் மஞ்சத்தூளும் இந்த எண்ணெயிலேயே நம்ம போட்டுக்கலாம். சரி ஓகே. இப்போ ஃபஸ்ட் நமக்கு மஞ்சத்தூளுமா? ஓகே. இந்த மஞ்சத்தூளை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்தாங்க இப்போ நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு, நல்லா வாசம் வருது பாருங்களேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். ஓகே. இதுக்கப்புறம் சாம்பார் தூள் சேர்க்குறோம். ஓகே. இப்போ இந்த சாம்பார் தூள் யூஸ் பண்ணுறல, இப்போ சில வீட்டில் குழம்பு தூள் இருக்கும், அதையும் யூஸ் பண்ணலாமா? எப்படி இல்லை, சாம்பார் தூள் மட்டும் தான் யூஸ் பண்ணுமா? இல்லை, சாம்பார் தூளே சேர்த்துக்கலாம். ஓகே. என்ன காரணம்? இந்த சாம்பார் தூள்லேயும் வந்து நம்ம சீரகம், மிளகு, மல்லி எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் அந்த பருப்பு எல்லாம் சேர்த்து அரைக்கிறதுனால அந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், நல்லா வாசமாக இருக்கும். சரி ஓகே. இல்லைன்னா தனி மிளகாத்தூள் கூட சேர்க்கலாம். தனி மிளகாத்தூள் சேர்த்தா அந்தளவுக்கு வாசம் இருக்காது. அதனால தான் நம்ம வந்து காரத்துக்கு தேவையான அளவு சாம்பார் தூள் சேர்க்குறோம். சரி ஓகே. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல எதுக்கான, நம்ம வீட்டில் சில பேர் பேச்சுலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் தனித்தூள் தனித்தனி வச்சுருப்பாங்க. அப்படி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க, ஆனால் அது எடுத்து கொடுக்காது. அதனால தான் இந்த சாம்பார் பொடி எதுக்காக யூஸ் பண்ணுறது சொல்லி நான் கேட்டேன். ஓகே. இப்போ நம்மக்கிட்ட இருக்க சக்தி மசாலா, மஞ்சத்தூளும் சாம்பார் பொடியும் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் சாம்பார் தூள் போட்டதுக்கப்புறமா ஜஸ்ட் 1 நிமிஷம் வதக்கினா போதும். சரி ஓகே. ரொம்ப எண்ணெயில் வதங்க வேண்டாம் அந்த தூள்லாம் போட்டு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த கலவையை அதில் சேர்த்துடலாம். சரி ஓகே. இப்போ துவரம் பருப்பு, ஓகே, சீரகம், மிளகு, இதுவே நல்லா வாசம் வருதுங்க, இதுவே நல்லா வாசம் வரும் பாருங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். ஓகே. இதில் வந்து வெங்காயம், பூண்டு, புளி, சீரகம், மிளகு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதுவே நல்ல வாசமாக இருக்கும். இப்போ நம்ம தேவையான தண்ணி விட்டுக்கலாம். இந்தாங்க அந்த மிக்ஸி ஜார்லேயே வந்து எல்லாத்தையும் அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற்றிக்கலாம். தேவையான தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த வெங்காயம் பூண்டோடு சேர்த்து இதையும் நல்லா ஒரு பெரட்டி விட்டுடலாம். ஓகே. அப்போ தான் அந்த சாம்பார் பொடி, மஞ்சத்தூள் இது எல்லாமே வந்து நல்லா கலந்து வரும். சட்டி, மஞ்சட்டி வந்து நல்ல சூடு தாங்கும். அதனால் நம்ம மற்ற சட்டி யூஸ் பண்ணுறத விட மஞ்சட்டி வந்து சூடு அப்படியே இருக்கும். அந்த டைமில் கொஞ்சம் துணியெல்லாம் பிடிச்சி பண்ணுறது நல்லது. இப்போ இது நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போ தேவையான உப்பு சேர்த்துடலாம். சரி ஓகே. நான் அது பாருங்கள், நல்லா மசாலா மாதிரி இருக்குது. இதுவே வந்து தொக்கு மாதிரி இருக்குது, அப்படியே சாப்பிடலாம் போல இருக்குது பாருங்கள். வெந்தா அந்த வெங்காயம் பூண்டு தோரம் பருப்பு அரைச்ச மனத்தோட சீரக மிளகு வாசத்தோட நல்லா கெட்டியாக இருக்கு. இது நம்ம வீட்டில் இந்த மாதிரி பார்க்கும்போது என்னதுன்னா, இந்த கத்திரிக்காய் முருங்கை போட்டு வீட்டில் ஒரு தொக்கு பண்ணுவாங்க, அந்த தொக்கோட பக்கம் வர மாதிரி இருக்கு எனக்கு. ஓகே. இப்போது உப்பு போடுறோமா? உப்பு சேர்க்குறோம். சரி. நாங்கள் அதே மாதிரி இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் வந்து கல் உப்பு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். சரி ஓகே. இன்னைக்கு குழம்புக்கு இந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்க்குறோம். சரி ஓகே. இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாமா? இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே. இப்போ தேவைக்கு தண்ணி விட்டுக்கிறோம். சரி. தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே விடணும் தினா. ஓகே. ஏன்னா பருப்பெல்லாம் அரைச்சதுனால நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் குழம்பு. புரியுது. அதனால வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் விட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம் ஊற்றலாமா? இன்னும் தாராளமாக விட்டுக்கலாம். ஊற்றிருங்க, ஃபுல்லாக ஊற்றிருங்க, எல்லாத்தையுமே ஊற்றிருங்க. அதெல்லாம் பத்தாது இந்த தண்ணி.
இன்னும் தண்ணி ஊற்றுருவா? தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றுவா. ஃபுல்லாக ஊற்றிருங்க. உள்ள ஊற்றிடுவா? ஆ, அவ்வளோதான். நல்லா தாராளமாக ஊற்றியாச்சு. தாராளமாக இப்போ ஊற்றிருக்கோம் பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, இதை நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும். அதுக்குள்ள வெந்துருமா? வெந்துடும். ஆ, 5 நிமிஷம் கொதிச்சா போதும். சரி, ஓகே. அப்போ கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த குழம்பு ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நீங்கள் எனக்கு அந்த சோறு, கம்மஞ்சோறு நல்லா வாழை இலையில் போட்டு உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். இந்த கூட்டு சாறு வச்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக அப்படி விடுறேன். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. 5 நிமிஷம் சொல்ல முடியாது, இது மேலே ஒரு 8 நிமிஷம் வராது. இதே 10 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிச்சு, நல்லா கொதிச்சிருக்கு. நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுனீங்க பாருங்கள், எவ்வளோ திக்காக தான் இருக்குது. திக்காச்சு. இது அப்படியே சாம்பார் மாதிரி. ஆமாம், நல்லா குழகுழப்பாக இந்த மாதிரி கெட்டியாக ஊற்றிக்கிட்டா தான் இந்த கம்மஞ்சோத்துக்கு நல்லாயிருக்கும். அப்போ ரெடி ஆகிடுச்சு. அது இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பச்சை கருவேப்பில், அதாவது நம்ம மற்ற குழம்புக்கெல்லாம் தக்காளி குழம்புக்கெல்லாம் கொத்தமல்லி போடுவோம், இது வந்து கிராமத்து ஸ்டைலில் நம்ம வைக்கிறதுனால கருவேப்பிலை மட்டும்தான் சேர்க்கணும். சரி, ஓகே. ஸோ கடைசியாக பச்சை குழம்பு போட்டு இறக்கணும் அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு, நம்மளோட கூட்டு சாறு ரெடி. நீங்கள் கம்மஞ்சோறு போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக. அந்த கம்மஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு, கொடுங்க. இப்போ உங்களுக்கு வாழை இலையில கம்மஞ்சோறு ரெடியா இருக்கு. இப்போ அந்த இடத்த கொஞ்சம் குழி பண்ணிக்கங்க. இங்கயா? எதுக்கு? இந்த குழம்பை ஊத்தி சாப்பிட்டு பாருங்க அப்படியே பெசரி. இப்படியா? ஆமா. ஓகே, நல்ல. இது ஒரு புது அனுபவமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க, தாராளமா ஊத்திட்டு சொல்லலாம். இந்த 2 கரண்டி குழம்பு எல்லாம் பத்தாது தினா. இந்த கம்மஞ்சோறு வந்து இந்த குழம்பு டேஸ்ட்லயே தான் சாப்பிடணும். அந்த அளவுக்கு குழம்பு அதிகமா பிடிக்கும். அப்படியா? இந்த கூட்டு சாறு அதிகமா தான் இழுக்கும். ஓகே, தாராளமாக குழம்பு நீங்கள் ஊற்றிருக்கீங்க. அந்த கிரேவியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த திக்காக இருக்குது, நல்லாவே திக்காக இருக்கு. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த குழியில் இந்த சோறை உள்ளே விட்டு இதில் இந்த மல்லியோட வாசம், சீரத்தோட வாசம் நல்லாயிருக்கு. புளிப்பு அந்த மாதிரிலாம் இல்லை, லைட்டாக அந்த லைட்டாக புளிப்பு, அதிகமான புளிப்பு இருக்கக்கூடாது. நைஸ். இதெல்லாம் வந்து எப்படின்னா நீங்கள் சொல்கிற போது பார்த்தீங்கன்னா இப்போதான் புரியுது. சுட சுட சோறில் இது மாதிரி நல்லா தராமல் ஊற்றி தொட்டு சாப்பிட்டா தான் அது. இது வந்து நீங்கள் வந்து எப்படி சாப்பிடக்கூடாதுன்னா இந்த இட்லி சாம்பார் லைட்டாக தொட்டு சாப்பிடுவாங்கன்னா அந்த மாதிரி தான் நல்லாக்காது. இப்படி நல்லா எடுத்து அப்படி எடுத்து நீங்கள் எவ்வளவோ ரெசிபிஸ் பார்த்துருப்பீங்க, செஞ்சுருப்பீங்க. இருந்தாலும் எங்கள் ஊர் கொங்கு தேசம் இந்த கம்மஞ்சோறு கூட்டுச்சாறு சாப்பிட்டு பார்த்து இந்த அளவுக்கு பாராட்டுறது ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சுட சுட சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி, ஒரு பிரமாதமான ஒரு ரெசிபி சொல்லி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தீனா. இந்த நேரத்தில் எங்களுக்கு வந்து அதுவும் எங்கள் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த கம்மஞ்சோறு கூட்டு பாராட்டினது ரொம்ப திருப்தி. ரியலி வெரி குட் ரெசிபி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு என்ன ஆதரவு தரீங்களோ அதே ஆதரவு வந்து அம்மாக்கும் கொடுங்க. சரஸ் சமையல் சொல்லி நான் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் பார்த்துட்டு வரீங்க, கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களோட சேனல் லிங்க்கும் நான் தரேன், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ தீனா. எனக்கு இந்த இடத்துல உங்களோட சேனல் பேர் அப்படி முழுசாக சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். சரசு சமையல் அப்படிங்கிற சேனல் வந்து நான் ஒரு 8 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு வரேன். இன்றைக்கி வந்து 5 லாக் சப்ஸ்கிரைபர்ஸ் நெருங்க போகிறேன். இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ தீனா வந்து எங்கள் வீட்டுக்கே வந்து 2 முறையாக என்னுடைய ரெசிபீஸ்லாம் எடுத்து போட்டது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷம் தீனா. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு கொடுத்த ஆதரவு எங்களுக்கு தரணும். இந்த மாதிரி ஒரு நல்ல உணவு, தெரியாத உணவுகளை காமிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. நல்ல டேஸ்ட்டும் சந்தோஷம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சீ யூ, பை, டேக் கேர்.